வணக்கம். நம்ம ஊரு செய்திகளுக்கு வரவேற்பது. நான் நந்தா. நான் லாவண்யா ஸ்ரீராம். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்புக்குடி அருகே காளியம்மன் கோயில் திருவிழா களை கட்டியது. வலங்கொண்டான் விடுதி ஊராட்சிக்குட்பட்ட மேலுடையான்பட்டி கிராமத்தில் காளியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் கடந்த மாதம் 28ஆம் தேதி திருவிழா தொடங்கியது. இதனையடுத்து தினமும் கரகத்துடன் அம்மன் வீதி உலா நடைபெற்று வருகிறது. நேற்று நடைபெற்ற தேர் பவனியில் உற்சவர் காளியம்மன் தங்க அங்கி அணிந்து காட்சியளித்தார். அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்கு கரகம் சென்றபோது பெண்கள் விளக்கேற்றி வழிபாடு நடத்தினர். திருப்பூரில் 1000க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு குளத்தில் கரைக்கப்பட்டன. திருப்பூர் மாநகரில் இந்து முன்னணி சார்பில் 1000க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பதரிசை செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் சாமலாபுரம் குளத்தில் கரைப்பதற்காக 1000க்கும் மேற்பட்ட சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டன. ஊர்வலத்தில் பிரம்மாண்டமான சிவன் மற்றும் விநாயகர் சிலைகள், அசுரனை அழிப்பது போன்ற பொம்மைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்து முன்னணி, இந்து மகாசபா உள்ளிட்ட அமைப்புகள் சார்பாக 1000க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. இந்நிலையில் இந்து மகாசபா சார்பில் அமைக்கப்பட்டிருந்த 500க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் நாகர்கோவில் நாகராஜா திடலிலிருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. மணிமேடை வழியாக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு சொத்தமலை கடலில் கரைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் மசனைகுடி அருகே உலக பாறுக்கழுகுகள் தினம் கொண்டாடப்பட்டது. சீகுரு வனச்சரகத்தில் உள்ள கஜரிக்கடவு பகுதியில் நடைபெற்ற உலக பாறு கழுகுகள் தின விழாவில் பள்ளி மாணவர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பாறு வகை கழுகுகள் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் பாறு கழுகுகள் கூடு கட்டும் பருவம் தொடங்குவதையொட்டி பொங்கல் வைத்து கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து பாறு வகை கழுகுகளை பாதுகாப்பதை வலியுறுத்தும் விதமாக விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. மாரடைப்பு ஏற்பட்டவர்களை CPR முறையில் காக்கும் பயிற்சி தஞ்சையில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு அளிக்கப்பட்டது. அமெரிக்காவில் மாரடைப்பு ஏற்பட்டவர்களில் 80% பேர் CPR எனப்படும் மார்பழுத்த முறையில் காப்பாற்றப்படுகின்றனர். இந்த பயிற்சியை மாணவர்களுக்கு அளிக்கும் முயற்சியில் அமெரிக்காவில் மருத்துவர்களாக பணிபுரியும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூவர் ஈடுபட்டனர். தஞ்சையில் நடைபெற்ற இந்நிகழ்வை ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் தொடங்கி வைத்தார். திருச்சியிலிருந்து தனுஷ்கோடி வரை 600 கிலோமீட்டர் தொலைவுக்கு 230 பேர் சைக்கிள் பயணம் மேற்கொண்டுள்ளனர். திருச்சி ராண்டோ நியரிங் சைக்கிள் சங்கம் சார்பில் ஆண்டுதோறும் தனுஷ்கோடி வரை சைக்கிள் பயணம் செலுத்தும் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. சைக்கிள் பயணத்தை ஊக்குவிக்கும் வகையில் நடத்தப்படும் இந்நிகழ்வில் நாடு முழுவதும் இருந்து 230 பேர் கலந்து கொண்டனர். திருச்சி பால் பண்ணையிலிருந்து கிளம்பிய அனைவரும் தனுஷ்கோடி வரை சென்று மீண்டும் அங்கிருந்து திருச்சி வந்தடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு ரேஸ் கிடையாது, ரேஸ் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கிற மாதிரி. இந்த 600 கிலோமீட்டருக்கு வந்து நம்ம அவங்களுக்கு வந்து 40 hours கொடுத்துருக்கோம். அந்த 40 hoursில் அவங்க அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்கே திரும்பி ரிட்டர்ன் வருவாங்க. ஸோ இதில் வந்து நடுவில் ஒவ்வொரு கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்தந்த இடத்து குறிப்பிட்ட இடத்துக்கு குறிப்பிட்ட நேரத்தில் போகணும்னு அந்த டைமுக்குள்ளே அவங்க அங்கே போகிற மாதிரி அவங்க பார்த்துப்பாங்க. ஒசூர் பேருந்து நிலையத்தில் நாள்தோறும் அன்னதானம் வழங்கும் பள்ளி தாளாளருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த தளி பகுதியைச் சேர்ந்த அஸ்வத் நாராயணன் தனியார் பள்ளியின் தாளாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் ஒசூர் பேருந்து நிலையத்தில் உள்ள ஆதரவற்றாளர்களுக்கு தினமும் உணவளிக்கும் திட்டத்தை அவர் முன்னெடுத்துள்ளார். இத்திட்டத்தை தொடங்கி வைக்கும் வகையில் ஒசூர் MLA பிரகாஷ் மற்றும் மேயர் சத்யா ஆகியோர் ஆதரவற்றவர்களுக்கு உணவளித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் 50 லட்சம் ரூபாய் பணத்துடன் தனது கார் ஓட்டுநர் தலைமறைவாக்கிவிட்டதாக OPS ஆதரவாளர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். பெரியகுளம் தென்கரையைச் சேர்ந்த நாராயணன் என்பவர் தேனி மாவட்ட அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளராகவும் OPS ஆதரவாளராகவும் இருக்கிறார்.
தன்னிடம் கார் ஓட்டுநராக பணியாற்றிய ஸ்ரீதர் என்பவர் 50 லட்சம் ரூபாய் பணத்துடன் தலைமறைவாக்கிவிட்டதாக நாராயணன் போலீசில் புகார் அளித்திருக்கிறார். இந்த சூழலில் கடந்த 27ஆம் தேதி பணிக்கு சென்ற தனது கணவர் வீடு திரும்பவில்லை என்று ஸ்ரீதரின் மனைவி கிங்கம்மாள் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். இந்த 2 வழக்குகளையும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். குஜராத்தில் பணிபுரியும் சிதம்பரத்தைச் சேர்ந்த IAS அதிகாரி வீட்டில் 15 சவரன் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்துச் சென்றவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தைச் சேர்ந்த ரஞ்சித்குமார் என்பவர் குஜராத்தில் IAS அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். இவரது தந்தை கடந்த ஜூன் மாதம் குஜராத் சென்ற நிலையில் வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்த மர்மநபர்கள் வீட்டின் ஜன்னலை உடைத்து உள்ளே நுழைந்து கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். 15 சவரன் நகைகள் மற்றும் 1.5 லட்சம் ரூபாயை திருடிச் சென்ற நிலையில் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருவள்ளூரில் டாஸ்மாக் கடைக்குள் கொள்ளையடிக்க முயன்ற இருவரை போலீசார் கையுங்குளமாக பிடித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டை அடுத்த தண்டலச்சேரியில் உள்ள டாஸ்மாக்கின் சுவற்றில் துளையிட்டு இருவர் கொள்ளையடிக்க முயன்றிருக்கிறனர். அவ்வழியாக சென்ற போலீசார் இதனை கண்டறிந்து கொள்ளையர்களை பிடிக்க முயன்றிருக்கிறனர். கையுங்குளமாக பிடித்தனர். அப்போது உள்ளே சென்ற இருவரும் மது அறிந்து கொண்டிருந்தது தெரிய வந்தது. இந்நிலையில் போலீசாரிடம் இருவரும் சிக்கிக்கொண்ட வீடியோ வெளியாகியுள்ளது. திண்டுக்கல் அருகே பட்டப்பகலில் விஓஓ வீட்டின் கதவை உடைத்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்துச் சென்றவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அண்ணாநகரைச் சேர்ந்தவர் சுரேந்தர். இவர் ரெட்டியப்பட்டி விஏஓவாக பணிபுரிந்து வரும் நிலையில் இவரது வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்ற மர்மநபர்கள் 3 சவரன் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்துச் சென்றனர். மேலும் வீட்டின் சுவற்றில் குறியீட்டுடன் அடையாளத்தை வரைந்துவிட்டு சென்றுள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சேலம் ஆத்தூர் அருகே வீடு புகுந்து பெண்ணை தாக்கிய அதிமுக பிரமுகர் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் நரசிங்கபுரம் கஞ்சனூத்து பகுதியைச் சேர்ந்த விஜயகாந்த் என்பவருடன் அப்பகுதியைச் சேர்ந்த முன்னாள் அதிமுக பிரமுகரான இளங்கோ என்பவர் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்றிரவு இளங்கோ மற்றும் அவரது நண்பர்கள் 8 பேர் விஜயகாந்த் வீட்டிற்கு சென்று தகராறில் ஈடுபட்டிருக்கின்றனர். அப்போது விஜயகாந்தின் மனைவியை தாக்கி அவமரியாதை செய்திருக்கிறார்கள். இதனையடுத்து 6 பிரிவினரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் 6 பேரை கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் யானை தாக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் வீடியோ பரவிய நிலையில் அசாம் மாநில அதிகாரிகள் யானையை ஆய்வு செய்தனர். அசாம் மாநிலத்திலிருந்து கடந்த 2011ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட இந்த யானைக்கு ஜெயமால்யதா என பெயரிடப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு தேக்கம்பட்டி புத்துணர்வு முகாமில் வைத்து யானை தாக்கப்பட்டதை அடுத்து அதன் பாகன்கள் 2 பேர் பணியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டனர். இதையடுத்து புதிய பாகன்கள் நியமிக்கப்பட்டு தற்போது சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் யானை தாக்கப்படுவதாக தொடர்ந்து வீடியோ பரவும் நிலையில் அசாம் மாநில அதிகாரிகள் வந்து யானையை நேரில் ஆய்வு செய்தனர். அத்துடன் ஆண்டாள் கோயில் யானையை மீண்டும் அசாம் மாநிலத்திற்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. மதுரையில் மாவட்ட நிர்வாகத்தின் எச்சரிக்கையை மீறி வைகை ஆற்றில் சிறுவர்கள் குளித்து வருவதால் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வைகை அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டியதையடுத்து வினாடிக்கு 4000 அடி தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இதனால் வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் யாரும் வைகை ஆற்றில் குளிக்கவோ புகைப்படம் எடுக்கவோ வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் வைகை ஆற்றுப் பகுதியில் போலீசார் பாதுகாப்பு இல்லாததால் சிறுவர்கள் ஆற்றில் இறங்கி ஆனந்த குளியல் போட்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் வைகை தண்ணீர் செல்வதற்கு முறையான வழி இல்லாததால் 500 ஏக்கர் விளைநிலத்தை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. வைகை அணையில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் மதகு அணையை வந்தடைந்தது. அதன் பின்பு கார்குடி காவனூர் வழியாக பெரிய கண்மாய் பகுதியை வந்தடைந்ததால் கண்மாயிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. ஆனால் பெரிய கண்மாயை முறையாக தூர்வாராமலும் கழுங்கு மடை பகுதிகளை பழுது பார்க்காமல் விட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் புத்தேந்தல் ஊராட்சிக்குட்பட்ட கிராமங்களில் சுமார் 500 ஏக்கர் விளைநிலங்களில் தண்ணீர் புகுந்து கத்தரி, தக்காளி, வெண்டைக்காய் உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை அருகே தொடர் மழையால் அறுவடைக்கு தயாரான நிலையில் 200 ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி முளைத்ததால் விவசாயிகள் கவலையடைந்திருக்கின்றனர். மயிலாடுதுறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 12 நாட்களுக்கு மேலாக மழை நீடித்து வருகிறது. இதனால் மயிலாடுதுறை அருகே அகரக்கிரங்குடி கிராமத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்து நீரில் மூழ்கி முளைத்திருக்கின்றன. அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து பாதிப்புகளை கணக்கெடுத்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.
காவேரி வெள்ள உபரி நீரை கொண்டு 100 ஏரிகளை நிரப்பும் மேட்டூர் சரபங்கா திட்டப் பணிகளை விரைந்து முடிக்கக் கோரி எடப்பாடி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் உபரி நீர் மூலம் சேலம் மாவட்டத்தில் உள்ள 100 ஏரிகளை நிரப்பும் இந்த திட்டத்தை முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தார். தற்போது உபரி நீர் திட்டம் மந்தமாக நடைபெற்று வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த திட்டத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என்று கோரி காவிரி உபரிநீர் நடவடிக்கை குழுவினர் எடப்பாடி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நாய் குறுக்கே விழுந்ததில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். அரசு பேருந்து ஓட்டுநராக ஸ்ரீனிவாசன் சுபாநகர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்றார். அப்போது எதிர்பாராத விதமாக நாய் ஒன்று குறுக்கே விழுந்ததில் ஸ்ரீனிவாசன் நிலைத்தடுமாறு விழுந்து படுகாயமடைந்தார். நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. மாவட்டம் கனியாமூர் பள்ளி கலவர வழக்கில் மேலும் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை ஆதாரமாக கொண்டு சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். பள்ளி சொத்துக்கள் மற்றும் போலீஸ் வாகனத்தை சேதப்படுத்தியதாக சார்வாய்புதூரைச் சேர்ந்த சக்திவேல், வளையமாதேவி கிராமத்தைச் சேர்ந்த பார்த்திபன், ஹரிஹரன் ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். இதையடுத்து 3 பேரையும் கள்ளக்குறிச்சி 2வது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தினர். அவர்களை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதால் கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் இதுவரை 371 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூவத்தூர் அருகே 2500 பனை விதைகள் நடப்பட்டன. அழிந்து வரும் பனை மரங்களை பாதுகாக்கும் நோக்கில் முகையூர் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் ஈசிஆர் நீர்நிலை பாதுகாப்பு இயக்கம் இணைந்து பனை விதை நடும் பணிகளை தொடங்கின. தேசிய ஊரக வேலை பணியாளர்கள் கலந்து கொண்டு முகையூர் சாலையில் ஏரிக்கரையை பகுதியில் பனை விதைகளை நட்டனர். முன்னதாக பனை மரங்களை பாதுகாக்கவும் பனை மரத்தின் பயன்பாடுகள் குறித்தும் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்களிடையே எடுத்துரைத்தனர். நெல்லையில் 6 வயதிலேயே 3 சாதனைகளை நிகழ்த்தி கவனம் ஈர்த்துள்ள சிறுவனை நேரில் அழைத்து மாவட்ட ஆட்சியர் பாராட்டு தெரிவித்தார். பாளையங்கோட்டை மகாராஜ நகர் பகுதியைச் சேர்ந்த பிரபுராஜ் ஆர்த்தி ஹரிப்பிரியா தம்பதியின் மகன் சதுர்கிருஷ் ஆவித். இவர் 1:33 வினாடிகளில் 12 வகுப்பு பாடத்தில் உள்ள 10 தொகுப்புகளுக்கான கனிம அட்டவணைகளில் உள்ள பெயர்களை கூறி ஆசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்றிருக்கிறார். இவர் தனது 3 வயதில் 53 திருக்குறள்களை 3 நிமிடத்தில் ஒப்புவித்து உலக சாதனை நிகழ்த்தினார். இதனையடுத்து சாதனை முயற்சியாக 100 திருக்குறள்களை 5:40 வினாடிகளில் கூறி மீண்டும் அசத்தியிருக்கிறார். மேலும் 1330 திருக்குறள்களையும் குறைந்த நேரத்தில் கூறி சாதனை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டில் தனியார் பள்ளி சார்பில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தமிழகத்தில் கஞ்சா, குட்கா போன்ற போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்கவும் இளம் சமுதாயத்தை போதைப் பழக்கத்திலிருந்து விடுபட செய்யவும் பல்வேறு பகுதிகளில் விழிப்புணர்வு நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பள்ளிப்பட்டு பகுதியில் போதைப் பொருள் தடுப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பள்ளி மாணவிகள் பதாகைகளை ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த லாரியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 லாரிகள் முழுவதுமாக எரிந்து சேதமடைந்தன. திருச்சியிலிருந்து சோடியம் புரோமைடு ஏற்றிக்கொண்டு கனரக வாகனம் ஒன்று சென்னை நோக்கி சென்றது. விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி அருகே வந்தபோது அந்த வாகனத்தில் பழுது ஏற்பட்டதால் ஓட்டுநர் சாலையோரத்தில் நிறுத்தியிருக்கிறார். அப்போது திடீரென டீசல் டேங்கில் தீப்பிடித்து லாரி முழுவதும் எரிய தொடங்கியது. இந்த தீ அருகே நிறுத்தப்பட்டிருந்த லாரி மீதும் பரவிய நிலையில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட போராட்டத்திற்கு பின் தீயை கட்டுப்படுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தொடர் மழை காரணமாக கேரட் விளைச்சல் குறைந்திருந்தாலும் விலை அதிகரிப்பால் மலை கிராம விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பூம்பாறை, மன்னவனூர், கூக்கால் உள்ளிட்ட மலை கிராமங்களில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு கேரட் பயிரிடப்பட்டது. தற்போது அறுவடை பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வரும் நிலையில் மழை காரணமாக விளைச்சல் குறைந்துள்ளது. இருப்பினும் 1 கிலோ கேரட் 20 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது 35-40 ரூபாய் வரை விற்பனையாவதால் மலை கிராம விவசாயிகள் சற்று மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வெங்கடேச பெருமாள் கோவிலின் மூலவர் மீது சூரிய ஒளி விடும் நிகழ்வை ஏராளமான பக்தர்கள் மெய்சிலிருந்துவாறு பார்த்து தரிசனம் செய்தனர். மேலூர் மலையில் அமைந்துள்ள இந்த கோவிலில் மூலவர் வெங்கடேச பெருமாள் மேற்கு திசை நோக்கி இருந்தவாறு பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருவது சிறப்பம்சமாகும். இங்கு ஆண்டுதோறும் ஆவணி மாதம் 16, 17 மற்றும் 18 தேதிகளில் மாலை வேளையில் சூரியன் அஸ்தமிக்கும் சமயத்தில் மூலவர் மீது சூரிய ஒளி விழும் அதிசயம் நிகழ்கிறது.
விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே செவிலியரின் முகத்தை கடித்து இளைஞரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோபாலபுரத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்குள் நள்ளிரவில் புகுந்த பாளையம்பட்டியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் அங்கிருந்த மருந்து மாத்திரைகளை கீழே தள்ளி சேதப்படுத்தியுள்ளார். அப்போது அங்கு வந்த செவிலியர் மீது பாய்ந்த அவர் பலவந்தமாக கன்னத்தில் கடித்துள்ளார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அவரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் பறவின் அழகில் நெகிழிப்பை சிக்கிக் கொண்ட புகைப்படங்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாளங்குளத்தில் உள்ள மீன்களை உண்பதற்காக பெவிலியன் பறவைகள் முகாமிட்டிருக்கின்றன. அவற்றில் ஒரு பறவையின் அழகில் நெகிழிப்பை ஒன்று சிக்கிக் கொண்டது. அதை அகற்ற முடியாமல் தவிக்கும் அப்பறவை உணவை உட்கொள்ள சிரமப்படும் புகைப்படங்கள் வெளியாகியிருக்கின்றன. ஆறறிவு மனிதன் அலட்சியத்தால் பறவைப்படும் பாடு சூழலில் ஆர்வலிடத்தில் வேதனையை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே காளைகள் மாலை தாண்டும் பாரம்பரிய விழா விமரிசையாக நடைபெற்றது. மானதராயன்பட்டி கிராமத்தில் உள்ள ஜெயமங்கலத்தில் எருதுக்குட்டை பெருமாள் கோயில் விழாவையொட்டி 40 ஆண்டுகளுக்கு பின் இவ்விழா நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் போட்டியை தொடங்கி வைத்தார். இந்த போட்டியில் திருச்சி, திண்டுக்கல், கரூர், தேனி, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த காளைகள் பங்கேற்றன. விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் கரூர் தேசிய மங்கலத்தைச் சேர்ந்த காளை முதலிடம் பிடித்து பரிசை தட்டிச் சென்றது. நாகை மாவட்டம் திருக்குவளையில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளரை கன்னத்தில் கடித்துவிட்டு தப்பிச் சென்றவரை போலீசார் கைது செய்தனர். வாழக்கரை பகுதியில் சேற்றில் சிக்கியிருந்த காரை மீட்க காவல் உதவி ஆய்வாளர் செந்தில் உதவி செய்ய முயன்றிருக்கிறார். அப்போது காரை ஓட்டி வந்த விக்னேஷ் தனது மனைவியை திட்டியுள்ளார். இதைக் கண்ட செந்தில்குமார் காரை மீட்க உதவாமல் ஏன் மனைவியுடன் சண்டை போடுகிறாய் என கேட்டிருக்கிறார். ஆனால் மதுபோதையில் இருந்த விக்னேஷ் தனது மனைவியை திட்டினால் உங்களுக்கு என்ன என்று கேட்டு உதவி ஆய்வாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை தாக்கியதாக புகார் அளிக்கப்பட்டது. இதன் பேரில் தப்பியோடிய விக்னேஷை போலீசார் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உணவகத்தில் சாப்பிட்டுவிட்டு ஊழியரிடம் பணம் கேட்டு மிரட்டிய காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளன. இந்து முன்னணி நிர்வாகிகள் மூவர் சாலையோர உணவகத்துக்கு சென்று உணவருந்தியுள்ளனர். சாப்பிட்டதற்கு உணவக ஊழியர் பணம் கேட்டபோது தகராறு செய்த அவர்கள் சமையல் அறைக்கு சென்று கெட்டுப்போன பொருட்கள் என கூறி சமையல் பொருட்களை வீசி ரகளை செய்துள்ளனர். மேலும் ஊழியர்களை மிரட்டி பணமும் கேட்டுள்ளனர். மூவரும் கைதான நிலையில் தற்போது சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் அடுத்த உட்குட்டி பகுதியில் தந்தத்திலான பொம்மை வடிவ பகுதி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மணல் மாளிகைமேட்டில் இரண்டாம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணி நடைபெற்று வருகிறது. இதில் சீன நாட்டு மண்பானை ஓடு, செப்பு காசுகள், இரும்பிலான ஆணி, கூரை ஓடு உள்ளிட்டவை இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மன்னர் ராஜேந்திர சோழன் குதிரைப்படை, யானைப்படை உள்ளிட்ட படைகளை வைத்திருந்ததாக வரலாறு கூறுகிறது. எனவே யானை தந்தத்தால் மனித உருவம் கொண்ட பொம்மை செய்திருக்கலாமா என்று ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து வருகின்றனர். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.